சாப்பிடு, தண்ணி குடி, ஒழுங்கு, எழுந்திரிக்காம பேசாம படுத்துக்க. எங்கிருந்தோ அனாதையா வந்த என்ன பெத்தவ மாதிரி கவனிச்சுக்கிறியப்பா? எங்கிருந்தோ வந்த அனாத என்ன பெத்தவ மாதிரி கவனிச்சுக்கிறியே? நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருமா? சமையல் பத்தி கவலைப்படாத, நான் பாக்குறேன். எல்லாம் ரெடி, தாளிப்பு மட்டும்தான் பாக்கி, வாசனை வரும். சமையல் என்ன பெருசா? பொம்பளை ரொம்ப பீத்திக்கிறாள். உள்ள அரிசிய தடியில போட்டா சோறு, பருப்பு தடியில போட்டா சாம்பார், புளிய தடியில போட்டா ரசம், தயிர தடியில போட்டா மோர், பெருசா இதுகிட்டு வெட்டி. சமையலை பத்தி ஆனா அவனா தெரியாது. இந்த பிள்ளை என்ன பண்ண போகுதோ? ஒரு கரண்டி உப்பு போதுமா? இன்னொரு கரண்டி போடுவோம். அடடே, என்ன பாட்டி, இன்னும் உடம்பு சரியாகலையா? அப்படியே அம்மா இருக்கு. அப்ப நான் போய் சமைக்கட்டுமா? வேண்டாமா, உன் மாமன் சமைக்குது. மாமா சமைக்கிறாரா? அவ்வளவாடி ஒரு கரண்டி. ஒரு கரண்டி போதுமா? அப்புறம் உப்பு சப்பு இல்லைன்னா எதுக்கு இன்னொரு கரண்டி போடுவோம்? ஐயா பாண்டியா! ஐயோ சாம்பார்ல மிளகா பொடியை நிறைய போட்டியா? போட்டேன். மீனாட்சி சாப்பிட மாட்டாப்பா காரம். என்ன கொஞ்சம் கருப்பட்டி போட்டா போகுது? கருப்பட்டி போய் சாம்பார்ல போடுவாங்களா? சாம்பார். ஐயா நீ பேசாம இரு, கௌரிய கூட்டி சமைக்க சொல்றேன். எவ்வளவு வேணாம், எவ்வளவு தேவை எனக்கு தேவையில்லை. நானே சமைச்சு நானே தங்கச்சிக்கு போடுறேன். உனக்கு கொஞ்சம் கொண்டாடுற பாரு. பாண்டியா, முக்காவாசி நான் செஞ்சிட்டேன், முடிவுல யாரோ வந்து பேர தேடிட்டு போறதுக்கா கௌரி இந்த மாதிரி செய்வாளா? பாட்டி பாட்டி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. ஆமா அண்ணன் எங்க? உங்க அண்ணன் தான் இன்னைக்கு அண்ணன் சமையலா? ஒரு புடி புடிச்சிடுறேன் அண்ணே. சாப்பாடு ரெடியா இருக்கே, நான் சாப்பிட போறேன். அண்ணே வாங்க, இவ்வளவு பிரமாதமா சமைச்சிருக்கீங்க, என்ன நீங்களே சாப்பிட்டு பாருங்க. என்ன ருசிய மாறி இருக்கு, என்ன சமையலே மாறி இருக்கு. யார் செஞ்ச வேலை இது? வேற யாரு, கௌரி செஞ்ச வேலைதான். நான் செஞ்ச சாப்பாடு ரொம்ப காரமா இல்லையே? அப்படியா? அப்புறம் ஏன் கண்ணு காவேரியா ஓடுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவ்வளவு அருமையா சமைக்கிறவர புருஷன் அடைய இன்னும் நேரம் வரலையே நினைச்சு விடுற ஆனந்த கண்ணீரு. அப்போ என் அண்ணன் சமையல ருசிச்சு சாப்பிடறேன்னு சொல்றீங்க? சாப்பிடுங்க, எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். ஐயோ வேண்டாமா. ஏன் கண்ணையும் காவேரியா ஓடன பயப்படுறீங்களா? அது ஓடுங்க. உங்க அண்ணன் கையால தாலி கட்டிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல, அது கையால சமைச்சத சாப்பிடுற பாக்கியமா அது கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கேன். இத போய் ஏண்டி அப்படி பாக்குற? என் அண்ணன் மேல இவ்வளவு பைத்தியமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா, நான் தெரியாம கேக்குறேன், உங்க நிழல கண்டாலே எரிஞ்சு விழுகிறேங்க அண்ணே, இனிமேல உங்களை கட்டிக்குவாருன்னு நம்புறீங்களா? உங்க அண்ணன் என்ன கைப்பிடிச்சாலும் சரி, கைவிட்டாலும் சரி, எனக்கு புருஷன் அதுதான். ஏன்னா
அது கூட குடும்பம் நடத்தி பேரம் பேச்சிங்க கூட எடுத்தாச்சுடி. மனசால இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் என் அண்ணன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன்னு பெருமைப்பட்டேன். பைத்தியக்காரி, நீ வெறும் அன்புதான் வச்சிருக்க, நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன்னு ஒரு ஜீவன் சொல்லாம சொல்லுச்சு. யார சொல்றேன்னு பாக்குறீங்களா? உள்ளத்தால அழுது உதட்டால சிரிச்சுக்கிட்டு உங்களையே சுத்தி சுத்தி வராங்களே கௌரி, அவங்களதான் சொல்றேன். நினைச்சவன் கிடைக்கலன்னு கண்ணீர் விடுற பொம்பளைங்களை உங்களால காட்ட முடியும், ஆனா நினைச்சவன் கிடைக்கணுங்கிறதுக்காக உணர்ச்சிகளை தியாகம் செஞ்சு யாகம் வளர்க்கிற கௌரிகளை உங்களால காட்ட முடியுமா? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காகவோ இல்ல எனக்கு ஒரு அண்ணி வேணுங்கிறதுக்காகவோ கௌரிய கல்யாணம் செஞ்சுக்க சொல்ல. புனிதமான அன்பை செலுத்துற அந்த ஆத்மாவோட சாபத்துக்கு நீங்க ஆளாக கூடாதேங்கிறதுக்காக தான் சொல்றேன். அவளை நான் கல்யாணம் செய்துக்க முடியாது. ஏன் எனக்கு பிடிக்கல? ஏன் என்ன போய் சொல்றீங்க? உங்களுக்கு அவங்களை பிடிக்கலனா நீங்க எப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பீங்கல்ல? சொல்லுங்க, என்ன காரணம்? எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே காரணம் தான், அவளை எனக்கு பிடிக்கல. எங்க என் தலையில அடிச்சு சொல்லுங்க. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். பல வருஷம் ஆச்சு, இப்ப ஏன் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறேன்? அண்ணே, தயவு செஞ்சு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணே. எனக்கு அவதான், அவளுக்கு நான் தான்னு நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ அப்போ உங்க கல்யாணத்தை முடிச்சுக்க வேண்டியதானே? நாங்க தயாரா தான் இருந்தோம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால யாரோ ஒரு பெரியவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் ஜாதகப்படி அவ இன்னும் 3 மாசத்துல செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. நான் ஜாதகத்தை நம்பல, ஆனா அம்மா என்னை கூப்பிட்டு, அட பாய் பயலே, உனக்காக அந்த பொண்ணு என்டா சாகணும், இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், நான் மறுவார்த்தை பேசல, கல்யாணம் நின்று போச்சு. பல வருஷம் ஆச்சு, அவளுக்கும் வயசாகிட்டே இருக்கு. என்னை வெறுத்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக நான் அவளை திட்டி பாக்குறேன், அவன் மனசு நோம்படி அணந்து பாக்குறேன். அந்த பாவி பூனைக்குட்டி மாதிரிய காலையே சுத்திட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் நெஞ்சு கூடயே அவதான் இருக்கா. ஒன்று சொல்றேன், இந்த கட்ட வேகிற வரைக்கும் அவ என் மனசு விட்டு போமாட்டான். உன் புருஷ நிலத்துல நெல்லு விளையுதோ இல்லையோ, வருஷா வருஷம் இது மட்டும் விளையுது. அரசாங்கம் உற்பத்தி பண்ண சொன்னது இதே இல்ல. அத சிரிக்காத, நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். இந்த வாங்க. ஏன் அப்படி பாக்குற? மனசுல இவ்வளவு பெரிய சுமையை வச்சுக்கிட்டு உங்களால எப்படி இப்படி சிரிச்சு பேச முடியுது? இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் மனசுல ஏதாவது ஒரு சுமையை சுமந்துட்டு தாண்டி இருக்கா. மீனா, மனசுல இருக்கிற சுமையில சொகத்தை காண்ற பாரு, அவதாண்டி பொண்ணு. யூ ஆர் கிரேட். இத பாருடிமா, என்ன மாதிரி யாருகிட்ட அது மனசு பறி கொடுத்துட்டு அப்புறம் அவஸ்தப்படாத. நான் யாருகிட்டயும் மனசெல்லாம் கொடுத்து மாட்டிக்க மாட்டேன். இப்படி அழுத்தி சொல்றதா முதல்ல போய் மாட்டிக்குவா. பாப்போமா? பாப்போம். ஒரே புள்ள அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? என்ன
நின்னுகிட்டே பேசுறீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க பொண்ண கூப்பிடுங்க. தம்பி உங்க பொண்ணு கிட்ட பேசணுமா? ஏன் பண்ணுகிட்டீங்க? நான் வாங்கட்டவா? நாங்க என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோம்? பொண்ண கூப்பிடுமா? சரி உட்காருங்க. ஆமா போனவங்க இன்னும் காணமே. இது பணியாரங்க நேரம் சொல்லுவாங்க தம்பி, கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா நாம என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா என்னது தம்பி, உள்ள வாங்களே. ஆமா பொண்ணுங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. பொண்ணு பெட்ரூம்ல இருக்கா? இனிமே இது உங்க வீடு தம்பி, உள்ள வாங்க. அண்ணே இந்த வீட்டு பொண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சோம். பறக்கிற முத்தம் குடுக்கிற பாப்பா, கொஞ்சம் வெளியவா. வந்து பாப்பா போட்டு. ஆமா நீங்க யாரு? நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. ஆமா நீங்க இல்லங்க. இல்ல நான்தான். அங்க இருங்க, கிட்ட வராதீங்க. பயப்படாதீங்க, இங்க யாரும் இல்ல. அதுங்க நான் வந்து சொல்றேன். இல்ல பயப்படாதீங்க. பாத்து பாப்பா இல்ல தீப்பா. தம்பி ஓடிடுங்க ஓடிடுங்க. சாமி